கிளிநொச்சி ஊரியான் பகுதியில் சட்டவிரோத மன அகழ்வில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களால் பிடிக்கப்பட்டு விஷேட அதிரடை படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஊரியான் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறு மணல் அகழ்வு மேற்கொள்ளப்படுவது குறித்து பிரதேச செயலாளர் மற்றும் கிராம அலுவலர் மற்றும் கிராம மட்ட பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் போலீசாருக்கு பல தடவை தகவல்களை வழங்கிய போதும் போலீசார் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டோரை கைது செய்யாத நிலையே தொடர்ந்து காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதேச செயலாளர் டி பிருந்தாகரன், ஊரியான் கிராம அலுவலகர் நந்தகுமார் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஊரியான் கனகராயன் ஆற்று பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறும் இடத்திற்கு நேற்று நேரடியாக சென்றுள்ளனர். இதன்போது சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட ஒரு உளவு இயந்திரத்தினையும் அதன் சாரதியினையும் கைது செய்து விஷேட அதிரடிப்படையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதேவேளை டிப்பர் வாகனங்களில் ஏற்றி செல்வதற்காக சட்டவிரோதமான முறையில் அகழ்வு செய்யப்பட்டு குவிக்கப்பட்டிருந்த மணலையும் விஷேட அதிரடிப்படையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் விஷேட அதிரடிப்படையினர் உளவு இயந்திரத்தையும் அதன் சாரதியையும் கைது செய்ததுடன் தப்பிச் சென்ற உளவு இயந்திரங்களின் விபரங்களையும் சம்பவ இடத்தில் கடமையிலிருந்த கிராம அலுவலர்களிடம் பெற்றுச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.